بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. أبا நல்லொழுக்கம் இல்லாத குழந்தை குஃபுருக்கு பெற்றோர்களை இட்டு செல்லக்கூடிய குழந்தை என்ன செய்யாது? ஒண்ணுக்கும் உதவாது. அதே நேரத்தில் பெற்றோர்களை இட்டு செல்லாவிட்டாலும் அந்த குழந்தை சரிவரவே சரிவராது. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق، من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفاثات في العقد، ومن شر حاسد إذا حسد. قال الله تعالى في القرآن العظيم: والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையுமுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் துதியும் சொந்தமானது. அவனது பேரருளும் சாந்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த நபி தோழர்கள், நல்லடியார்கள், அனைத்துலக முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவதோடு, மன்னரை வாசிகளான முஸ்லிமான மூமினான அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலையாக உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஜுபைல் இஸ்லாமிய தாவா நிலையத்தின் மஸ்ஜிதில் மாதாந்திரமாக மாதா மாதம் நடைபெறுகின்ற இஸ்லாமிய மார்க்க விளக்க வகுப்பில் நாம் எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்திலே கலந்திருப்பது அல்லாஹ் ஒருவனுக்கு புகழை தேடித்தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நாம் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய தலைப்புக்கு வருகின்றேன். இஸ்லாத்தின் நிழலில் குழந்தைகள் என்ற தலைப்பு இன்று போடப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயல்புடையவர்களாக இருக்கின்றோம். இதிலே மதங்கள் இசங்கள் வித்தியாசமில்லாமல் பொதுவாக மனித இயல்பு எனக்கு ஒரு சந்ததி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை எல்லா மக்களிடம் இருக்கிறது. இதே நேரத்திலே இந்த குழந்தை நமக்கு கிடைக்கின்ற இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற குழந்தையாக மாறுவதற்கு என்ன வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நாம் இஸ்லாமிய நிழலில் பாதுகாப்பாக வளர்த்து கொள்ள முடியும் போன்ற முக்கியமான சில செய்திகள் இங்கே பரிமாறப்படுகின்றது. இந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் நாம் இதிலே உன்னிப்பாக நோக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த குழந்தையை தாயினுடைய கருவறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முறை. ஆணுடைய விந்தணுக்கள், பெண்ணுடைய சினை முட்டைகள், அதுவும் லட்சோபக்கணக்கான விந்து அணுக்கள் எல்லாமே குழந்தைகளாக வருவது கிடையாது. அல்லாஹு தஆலா அதை பாதுகாப்பான ஒரு இடத்திலே சில காலங்கள் வாழச் செய்கின்றான், உயிரணுக்கள் அல்லது விந்தணுக்கள் என்று சொல்வது. இதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மகீன், பாதுகாப்பான ஒரு இடத்திலே
அந்த மனிதனை நாம் பிந்துவாகவும் ஆக்கியிருந்தோம் என்று சொல்லுகிறார். இப்படி பாதுகாப்பாக இருந்த இடம் எது? தாயினுடைய கருவறை. இந்த தாயினுடைய கருவறையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, யஹ்லுகுக்கும் ஃபி புதூனி உம்மஹாதிக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபி துலுமாத்தின் தலா, உங்களை அல்லாஹு தஆலா ஒரு படைப்பின் பின் படைப்பாக கட்டம் கட்டமாக படைப்பதிலே அதைத்தான் சொல்லுகிறான். ஒரு படைப்பின் பின் படைப்பாக என்ன செய்கிறான்? படைத்து கொண்டு வளர்த்து கொண்டே வருகிறான். இது என்ன நடக்குது? ஃபி துலுமாத்தின் சலாத், மூன்று இருள்களிலே படைக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மூன்று இருள்களை பத்தி தாயுடைய கருவறை, அதை சுற்றியுள்ள அந்த சவு படலம், அதே போன்று அந்த தாயினுடைய வயிற்றை கூறுவார்கள். மூன்று இருள்கள் என்பது, இந்த இருளுடைய காலத்தில் ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது என்பதை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். இது யாருக்குமே தெரியாது. அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்லுகின்ற போது, வல்லாஹு யாலமு மா தஹ்மிலு குல்லு உன்சா, ஒவ்வொரு பெண்களும் கற்பம் உருவதை பற்றி அல்லாஹான் அறிந்தவன். ஒமா தகீதுல் அர்ஹாமு மா தஸ்தாத், கருவறைகள் சுருங்குவதை பற்றியும் அறிந்தவன், கருவறைகள் விரிவதை பற்றியும் அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த பீடிகை மூலமாக நான் எதை சொல்ல வர்றேன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அவன் கவனம் எடுத்து அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்ன செய்கிறான், பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த குழந்தைய என்ன செய்கிறான், வளர்த்து பிறகு உலகத்துக்கு கொண்டு வர்றான். உலகத்துக்கு கொண்டு வர்றதை பற்றி என்ன சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாயுடைய கருவறையில் இருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சிறுநீர் கழித்தமா, யார் துப்புரவு செய்தது, அதே போல வந்து மலம் கழித்ததா, பால் குடித்ததா, ஒன்றுமே தெரியாது. அறிவு ஞானம் எந்த ஒரு விபரமுமே இல்லாமல் தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, தாயுடைய கருவறையில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இப்படி அல்லாஹு தஆலா பல படித்தரங்களில் வைத்து 8 மாதம் 9 மாதம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இருளுக்குள்ள வளர்க்குறான். இதுதான் விசேஷம். இதை யாருமே செய்ய மாட்டார்கள். சாதாரணமாக ஒரு பிரொய்லர்னு சொல்லி பிரொய்லர் கோழி குஞ்சை வளர்க்குறண்டாலும் அந்த குஞ்சுக்கு சூடு தேவைப்படும். 40 நாளில் 50 நாளில் அந்த குஞ்சை முட்டையை பொறிக்கிறண்டாலும் என்ன செய்யும், அதுக்கு சூடு தேவைப்படும். இதே நேரத்தில் வெளிச்சமும் தேவைப்படும். இந்த குழந்தை வந்து கண் இருந்தது, இதே நேரத்தில் இந்த குழந்தையை வந்து இருளுக்குள்ள அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வைத்திருக்கிறான். இருளுக்குள்ள வச்சு பிறகு வெளிச்சத்தை கொண்டு வரான். உலகத்தை அப்பதான் அந்த பிள்ளை என்ன செய்து பார்க்குது. அப்ப இதனுடைய பின்னணி என்ன, அல்லாஹ் எங்களுக்கு விரும்புறான் என்ன, குழந்தைகள் இருக்குதா, இதை பக்குவமாக நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். இது வந்து லௌகீக ரீதியான ஒரு பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், ஆன்மீக ரீதியான பாதுகாப்பாக என்ன செய்யலும் இருக்கேயும். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குழந்தைகள் என்று சொல்லக்கூடியதை இப்படி எங்களுக்கு கொண்டு தந்துடுறான். இந்த குழந்தைகளை வந்து இல்லாத மக்கள், குழந்தை இல்லாத மக்கள் நபிமார்கள் கூட இருந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத மக்கள் நபிமார்கள் இருந்தாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பார்த்தால், அவர்களுக்கு வந்து முதுமை பருவத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, குழந்தைகளாக கிடைச்சாங்கன்னு சொல்லி போட்டு இப்ராஹிம் நபி சொல்லி அல்லாஹு தஆலா புகழ்றார். என்னுடைய முதுமை பருவத்தில் இஸ்மாயிலையும் பின்னாடி இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதுமை பருவத்தில், அப்ப முதுமை பருவத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதே மாதிரி வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்து தாஹா தொடங்கி வருது, காஃபாயா ஐன் சாதுன்னு சொல்லி மரியம் தொடங்கி வர்றதுல அல்லாஹு தஆலா இத அந்த நபியுடைய செய்தியாகன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்,
சொல்லிக் கொண்டு வருகின்ற போது இந்த நபி வந்து என்ன செய்யறார், அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, ரப்பி ஹபுலி மில்ல துன்க துர்ரியதன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததி, நல்ல ஒரு சந்ததி வேணும், துவா கேட்கிறார். ஆனா நிலைமையை சொல்லி கேட்கிறார், எனக்கு என்னுடைய நிலைமை வந்து என்னுடைய தலை முடி வந்து நரைச்சி போய்த்தது, எலும்புகள் வந்து ஒடிந்து போகக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டு, அப்ப முதுமை பருவத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், இப்ராஹிம் நபியுடைய பருவத்தை விட அதிக கூடுதலான பருவத்தை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அப்படி இருந்தும் சந்ததி வேணும், சந்ததி என்னத்துக்காக, அவர் அதை சொல்றார், காரணத்தை சொல்றார். அப்போ குழந்தை இல்லாத மக்களும் குழந்தைக்கு என்ன செய்யறது, ஆசைப்படுறதுங்கிறது இயல்பானது. இதே நேரத்தில் தரக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் கணவனும் மனைவி இருக்கும். அந்த குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும் எல்லாரையும். சில நேரம் கண் பார்வை இல்லாத குழந்தையாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் வந்து காது வந்து கேட்காத குழந்தையாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் உறுப்புகள் இயங்காத குழந்தையாக இருந்தாலும் சரி, இதை வந்து அல்லாஹு தஆலாவுக்கு தான் எல்லா புகழும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்குது. இது இதில் இருந்து யாருமே இந்த நம்பிக்கையில் இந்த நிலையிலிருந்து ஒரு இம்மி அளவுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அணுப்பிரமான அளவு கூட அசையக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், மனைவி வந்து என்ன செய்யறது இல்லை, அவ விரும்பி ஒரு விந்தணும் அல்லது சினை முட்டையை தயாரித்து முழுங்குறது கிடையாது. கணவனும் மனைவியுமா தான் என்ன செய்கிறாங்க, அவங்க குடும்ப உறவில் ஈடுபடுறாங்க. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு வந்து நாடுறதை கொடுக்குறான். இதுதான் சுருக்கம். இது குழந்தை பெற்றிருக்க பின்னால என்ன நடக்குது, மனைவியை பார்த்து இவர் திட்டுவார், உன்னையும் நான் முடிச்சேனே, உன்னை முடிச்சத யாரையும் முடிச்சிருக்கலாம், உன்னை முடிச்ச உன்னை வெள்ள பொண்ணுன்னு சொல்லி உன்னை முடித்தேன், ஒரு ஆப்பிரிக்கா பொம்பளையை முடிச்சிருக்கலாம்னு சொல்லி இவர் திட்டுவார். இது என்னமோ வந்து இந்த பொம்பளை தான் என்ன செய்யறது, குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற மாதிரி. அரபுல ஒரு கவிதை ஒன்று வருது, அந்த காலத்தில் வந்து ஆண் மக்களுக்கு விருப்பம் நிறைய, பெண் மக்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது, புதைக்கிறதுக்கு தான் அந்த பிள்ளைகள் உதவும்னு சொல்கிற அளவில் இருந்து அந்த மக்கள். அப்போ ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, வந்து அபு ஹம்சா அப்படிங்கிறவர், அபு ஹம்சா என்னது எங்கள்கிட்ட வர்றார் இல்லை, இல்லை மாப்பிள்ளை வர்றார் இல்லை, கைர அல்லா நலிதல் பனீனா ஆண் மக்கள் பெறம் இல்லைன்னு சொல்லியா, வல்லாஹி மாதா கஃபி ஐதீனா, அல்லாவின் மீ சத்தியமாக இது எங்கட கையில் உள்ளதில்லை என்று சொல்லி அந்த காலத்திலே ரசூல்லாட காலத்தில் ஜாகிலிய காலத்தில் உள்ள பெண்கள் பாட்டு படிச்சிருக்கிறாங்க, கவிதையை படிச்சிருக்கிறாங்க. கவிதை பாடி என்ன சொல்ல வர்றாங்க, இது நானா பெற்றெடுக்கிறது, நானாக வந்து குழந்தையை உருவாக்குறது நானா இல்லை, அல்லாஹு தஆலா உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்க அந்த காலத்தில் சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த மனைவி சம்பந்தமாக வந்ததுனால சொல்கிறேன், ரெண்டு பேர் கல்யாணம் முடிப்பாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் மலடின்னு சொல்லி தான் பேர் வரும், மலடன்னு வாரதில்லை, இப்படி வாரதே கிடையாது. ஆனால் இவர் ஒன்றா நம்பர் மலடனாக இருப்பார். இது அல்லாஹு தஆலா பெண்கள்லையும் ஆண்கள்லையும் என்ன செய்கிறான், மலட்டு தன்மையை வச்சிருக்கிறான்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, ரெண்டு பேர்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ இப்படி இருக்கிற இந்த காலத்தில் கூட என்ன செய்வார், ஒன்றை முடித்து எவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு சந்ததி வேணாமா, அதனால் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் இன்னொன்று முடிக்க போகிறேன்னா போனால் அதே கேது தான். இவர் இல்லாதவர் தானே, அந்த மாதிரி என்ன செய்கிறது, பெண்களை போட்டு படாத பாடாப்படுத்துறது. இதில் என்ன சொல்ல வந்தால், அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையே தந்தால் அல்லது பெண்களையே தந்தால் அல்லது மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் தந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனோபக்குவத்தில் என்ன செய்யணும், குழந்தை வளர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னால், குழந்தைகளை பற்றி படிக்கிறதுக்கு முன்னால இந்த நிலையில் இருக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், இதை சொல்லி காட்டுறான். சூரத்து நஹ்ல் 72வது வசனம்,
அல்லாஹ் உங்களிலிருந்து உங்கள் மனைவியரை தெரிவு செய்தான். இது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. அவர்கள இருந்தே வந்தான். பிறகு அந்த சந்ததி பெருகி பெருகி வஜாலலக்கும் மின் அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் இருந்து என்ன செய்தான்? பனீன வஹஃபதா, ஆண் மக்களையும் பேரப்பிள்ளைகளையும் உங்களுக்கு தந்தான். ஆண் மக்களும் வரும், இதுக்கு பின்னால் உங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் என்று சொல்லி என்ன செய்து பேரப்பிள்ளைகளையும் காண வைக்கிறான் என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா அவரிடத்துல சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 49வது வசனத்தில், வானங்கள் பூமியில உள்ள அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது, யஹ்லுக்கு மா யஷா, அவன் விரும்பினத்தை படைக்கிறான், யஹபு லிமை யஷா இனாதன் வயஹபு லிமை யஷா உத்துகூர், விரும்பினவங்களுக்கு ஆணை கொடுக்கிறான், விரும்பினவங்களுக்கு என்ன செய்யறான், பெண்ணை கொடுக்கிறான். இது யார் நாட்டத்தில் உள்ளது? அல்லாட கையில உள்ளது. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அதுல பேசிட்டு நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லி பெண்ணை பேசினால் யார பேசுறதுக்கு ஆகும்? அல்லாவை திட்டுனதுக்கு ஆகும். அல்லாவுடைய அல்லாவுடைய நாட்டத்துல நாங்க என்ன செய்யறோம்? குறை கண்டதுக்கு ஆகும். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது என்னது? அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வைனாதன், அல்லது அவங்களை ஆண் பெண் என்று ரெண்டு பாலையும் கொடுக்கிறான். ஆண் பால் பெண் பால் என்று ரெண்டு பாலும் என்ன செய்து அவங்களுக்கு ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று ரெண்டு பேரையும் கொடுக்கிறான். விரும்புறவர்களை அவன் மலடர்களாக மாற்றி விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? இந்த செய்தியை சொல்றான். அதனால சகோதரர்களே, குழந்தை என்று சொல்லி வரக்கூடியது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், கருப்பு வெள்ளை என்ற வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும்? அதை வந்து மனம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து சில நேரத்தில் வந்து இந்த குழந்தைகள் சில சோதனைக்கு ஆளாக வேண்டி வந்தால் இதுக்கு ஏதாவது இஸ்லாத்தில் பரிகாரங்கள், மனதுக்கு நிம்மதியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்குதான்னு சொல்லி கேட்டால் சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க, ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக சொன்ன செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் சொல்றாங்க. வந்து ஒரு மிஸ்கீன் பொம்பளை எனக்கிட்ட ரெண்டு பெண் மக்களோட வந்தாங்க. அப்போ வந்து மிஸ்கீன் வந்து இது யாசகம் கேட்டு வர, மூன்று பேரித்தம்பளம் இருந்தது, ரெண்டு பேரித்தம்பளத்தை அவன் கொடுத்தனா, மூணையும் கொடுத்தேன், ஒரு பிள்ளைக்கு கொடுத்தாங்க. மூணாவது ஒன்றை அந்த தாய் தின்ன போகிற நேரம் பிள்ளை என்ன செய்யுது? தாய்கிட்ட கேட்குது. கேட்குற நேரத்தில் வந்து தாய் வந்து பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவார்கள், பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ தாய் வந்து உடனே அந்த ஒன்றை வந்து ரெண்டாக கிழிச்சு அரைவாசியாக கொடுத்துட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே அந்த மக்கள் எவ்வளவு தூரம் வறுமையில இருந்தாங்கன்னு சொல்ற ஒரு செய்தி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பேர்ல எவ்வளவு பாசம் உள்ளவளா இருக்கிறான்னு சொல்ற செய்தி. நீங்க யா உம்மி யா உம்மின்னு சொல்லி அரபு பாட்டு ஒன்றிருக்கு, அந்த பாட்டை வந்து வீடியோல ஓட விட்டு பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்கு எப்படி எல்லாம் என்ன செய்யறா, முயற்சி செய்யறான்னு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு வட்டி ஒன்று ஏந்திக்கிட்டு வருவான் பிச்சை கேட்டு. இது மாதிரி வந்து வெயில் அடிக்கிற காலத்தில் சிக்னலில் வந்து நின்றுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன செய்வா, குழந்தைய வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பா. இந்த மாதிரியான பல நிலைகளை ஒரு தாய் என்ன செய்கிறா, சந்திக்கிறா. அந்த யாவுமி பாட்டில் அது இருக்குது. அப்படி அந்த மாதிரி பல நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தாய் என்ன செய்கிறாங்க, குழந்தைய வளர்த்து எடுக்கிறாங்க. இப்படித்தான் அந்த காலத்தில் உள்ள இந்த பெண் நடந்துகிட்ட முறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அன்னை ஆயிஷா சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? இப்படித்தான் ஒரு பெண் வந்தாங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து மனு புதுலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷைன், இந்த மாதிரி யாராவது பெண் மக்களை கொண்டு சோதிக்கப்பட்டால், யாரை கொண்டு, பெண் மக்களை கொண்டு சோதிக்கப்பட்டால் குன்னலகு சித்திரம் மினன்னார், இந்த பெண் மக்களே நரகத்துக்குடைய கேடயமாக, தாய் தாப்பன் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு
இந்த பெண் மக்களை அல்லாஹ் என்ன செய்வான், கேடயமாக வைப்பான், திரையாக மாற்றுவான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி என்னது பெண் மக்களை கொண்டு சோதிக்கப்படுறா, எப்படி சோதனை வரும், திடீர்னு வாப்பா மௌத்தா போயிடுவார், ரெண்டு பிள்ளை இருக்கும், ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கும், உம்மாக்கு வந்து இந்த பிள்ளைகளை என்ன செய்யறன்றே தெரியாம இருப்பான், இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, இப்படி சோதிக்கப்பட்டால் இந்த குழந்தைகளை அந்த தாய் சிறந்த முறையிலே வளர்த்து ஆளாக்கினாள் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த முறையிலே அதபு பண்பாடுகளை கற்பித்து என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைகளை ஆளாக்கினால் அல்லாஹ் இவர்களை வைத்து இந்த தாய்க்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவான் என்று சொன்னாங்க. அப்ப இப்படியான பாக்கியம் உள்ளதுதான் என்னது, சில நேரத்தில் குழந்தைகள் இந்த மாதிரி பெற்றோர்கள் விஷயத்துல சோதனையாக என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால வந்து தாயோ தகப்பனோ என்ன செய்ய தேவையில்லை, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அல்லது என்ன பொம்பளை பிள்ளை தான் வேணும் இப்படிங்கிறது இல்லை. இந்த குழந்தைகளால் நமக்கு என்ன பாக்கியம் வரும், இந்த குழந்தை எனக்கு என்ன பாக்கியமாக இருக்கும், இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து சொல்றாங்க வந்து, ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய குழந்தை ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாமல் இது சாலிஹானதா இருக்குதான் பார்க்கணும். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க வந்து, ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது மூன்று காரியங்கள் அவனை வந்தடையும், முக்கியமாக மூன்று காரியங்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. வேற ஹதீஸ்ல வேற வேற செய்திகள் இருக்குது, அதுல ஒன்று என்ன சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான குழந்தை. சாலிஹான குழந்தைன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சரத்து போட்டு சொல்றாங்க, அந்த குழந்தை சாலிஹான குழந்தை. சாலிஹானா என்ன அர்த்தம், சீர்திருத்தம் பெற்ற குழந்தைன்னு அர்த்தம், சீரான குழந்தைன்னு அர்த்தம், சீரழியாதவன் அர்த்தம். இந்த சாலிஹான குழந்தைங்கிறது அடுத்தவருடைய நாவினால் தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் பிரார்த்தனையை தேடித்தரக்கூடிய குழந்தை. இதே நேரத்தில் வந்து வலதுன்னு சொல்லி வந்தது வந்து ஆம்பளை பிள்ளையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வலதுன்னு சொல்ற வார்த்தை வந்து ஒரு கொமன் வேர்டு, அது ஆண் பிள்ளையும் குறிக்கும் பெண் பிள்ளையும் குறிக்கும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருந்தால் அது கேட்கிற பிரார்த்தனை என்ன செய்யுது, பெற்றோருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பெற்றோர்கள் மரணிக்கிறாங்க, பிள்ளை உயிரோடு இருக்குது, அப்போ உயிரோடு இருக்கிற குழந்தை சாலிஹான குழந்தையாக என்ன செய்யுது, இருக்குது. இந்த கட்டத்தில் யாருக்கு நல்லம், யாருக்கு நல்லம், பெற்றோர்களுக்கு, கபூரில் இருக்கிற பெற்றோர்களுக்கு நல்லம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறான், வல்லதீன ஆமனும் வத்தபாத்தும் துர்ரியத்தும் பி ஈமான், ஈமான் கொண்டு நல்லமல்கள் யாரெல்லாம் செய்து ஈமான்தாரிகளாக இருக்கின்ற இந்த சந்ததிக்கு தானே இவர்கள் மரணித்த பின்னால் அவர்களுடைய குடும்பங்களோடு நம்ம சேர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹு தஆலா. அப்போ வாப்பா வந்து சாலிஹான மனுஷனாக இருந்தார், குழந்தைகளும் சாலிஹான பிள்ளைகளாக இருக்குன்னு சொன்னால் சாலிஹான மக்கள் சாலிஹானவங்களோட தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்கங்கிற தத்துவத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லித்தர்றதை பார்க்குறோம். அடுத்ததாக சகோதரர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்குற நேரத்தில் குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்குற நேரம் ஒரு சொல்லி சொல்கிறாங்க, வஜ்அல்ஹு ரப்பி ரலியா, அல்லாவே உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாக அந்த குழந்தையை தா என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்கணுன்னாங்க, என்னுடைய குழந்தை உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்ல குழந்தையாக இருக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், துவா கேட்க வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்குது. நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான், அவர்கள் ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களில் இருந்து கண்குளிர்ச்சியான குழந்தைகளை எங்களுக்கு தா என்று சொல்லி என்ன செய்வார்களாம், கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா அங்கே வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழிமுறையை சொல்லித்தர்றான். இதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய வரலாற்றை சூரா ஆலே இம்ரான்ல பார்க்கிறோம்.
அந்த தாய் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அதை இந்த குழந்தை ஆண் குழந்தையா கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு அதை நான் வந்து அந்த காலத்துல மடத்துல கொண்டு சேர்த்து விடுவான். என்னத்துக்காக? நல்லடியார்களோட சேர்ந்து இபாதை செய்யறதுக்காக. நான் அதை அப்படியே உனக்காக என்றே இந்த குழந்தை என்ன செஞ்சிருவேன், தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி தூக்கி அவங்களுக்கு கடைசியாக இந்த பார்த்தா கிடைச்ச குழந்தை வந்து பெண் குழந்தை. பெண் குழந்தை கிடைச்சத அல்லாஹு தஆலா அறிஞ்சவன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த பெண் சொல்றாங்க, அல்லாவே எனக்கு கிடைச்சிக்கிறது பெண் குழந்தை தான். யாரு யாரு கிடைக்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மா தான் துவா சொல்றாங்க. சொல்லி ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க, அந்த அல்லாஹ் கிட்ட சொன்ன அந்த தொடர்லயே அல்லாஹ் கிட்ட இவங்களுக்கு நல்லது வேண்டி கிடைச்சிக்க பிறகு இந்த மரியம் என்னுடைய மகள் மரியம் அவளுக்கு பெறக்கூடிய சந்ததிகள் யாருக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது என்று உனக்கிட்ட பாதுகாப்பு வேண்டி உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தையையும் பிறக்கின்ற நேரத்துல ஷைத்தான் ஒரு முறை ஒரு கிள்ளு போட்டு தான் உலகத்துக்கு வரும்போது ஒரு கிள்ளு விடுவான். ஆனால் ஈசாவையும் அவருடைய தாயையும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்காக சந்ததிக்காக துவா கேட்டதை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு குழந்தைகள் வேணும்னு சொல்லி மட்டுமில்ல, குழந்தைகளுடைய விஷயத்துல அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அதையும் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், துவா சொல்லணும். நல்லது வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல அறிவு வேணும், நல்ல ஆற்றல் வேணும், நல்ல பண்பாடு வேணும். இதை யார்கிட்ட சொல்லணும், அல்லாஹ் கிட்ட நாங்கள் சொல்லணும். அல்லாஹு தஆலா பெற்றோர்களுடைய துவாவை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். இது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மூமினான பெண்களுக்கு உதாரணமாக யாரை சொல்றான், அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான். இப்படி என்ன செய்யறான், குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு ஒரு தாய் தந்தையாக இருக்கிறவங்க எப்படி குழந்தைகளை எதிர்பார்க்கிறது, எப்படி நடந்து கொள்றதுங்கிற சில வழிமுறைகளோட அல்லாஹு தஆலா இரு வகை குழந்தையை சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. குழந்தை இருக்குதானே, குழந்தையிலேயே இரண்டு வகையான குழந்தை இருக்கிறதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். உண்மையிலேயே அந்த வசனத்தை படிக்கும் போது சில நேரத்துல ஆச்சரியமாக கூட இருக்கு. அதுல ஒன்று என்ன, சூரத்துல் அஹ்காஃபிலே தான் வருது, சூரத்துல் கஹ்ஃபில் இன்னும் ஒரு செய்தி வருது. என்ன வருது, ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறாளுங்கிற கஷ்டமான நிலையை அல்லாஹு தஆலா 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை 40 வயது அடைஞ்ச உடனே அல்லாஹ் கிட்ட துவா கேட்குது. எப்படி துவா கேட்குது, ரப்பி அவுசிஅனி, யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் பாக்கியத்தை தர வேண்டும். எனத்துக்கு அந்நஸ்குர நியமத்த கல்லத்தி அன்னம் தலைய, நீ எனக்கும் வாலா வாலிதைய என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் செய்தையே, இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லித்து நடக்கணும். நீ செஞ்ச அருள் நான் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன், நன்றி சொல்லி நடக்க போறேன். அதுக்கு நீ நல்ல பாக்கியத்தை எனக்கு தரணும், நல்வாழ்வை தரணும்னு சொல்லி அந்த நல்ல குழந்தை யாருக்கிட்ட துவா கேட்குது, 8வது வயசுல 40வது வயசுல துவா கேட்குறான். அப்ப பருவ வயசு அடைஞ்ச பிறகு புத்தி பிடிபட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்குது. கேட்டுட்டு இன்னும் ஒன்று சொல்றான், அந்த அந்த பருவ வயது அடைந்த மனிதன், வான் அமல சாலிகன் தர்லா, நீ பொருந்திக் கொள்ளுகின்ற அமலை நான் செய்ய வேண்டும். நான் பொருந்தி நீ அமல் செய்யறதில்லை, நீ பொருந்தோனும் அந்த அமலை நான் செய்யும் போது அதுக்கு பிறகு உனக்கிட்ட நான் தௌபா செஞ்சு மீண்டுட்டேன், என்னை வந்து நல்லவர்கள் பட்டியலில் சேரும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கறது, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வதாக சொல்றான். இது பெரிய அந்த செய்தியில். அதுக்கு பிறகு ஒரு தாயின் தந்தையும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனை இங்க வா, நீ என்ன இந்த மாதிரி இந்த வழியில போற, தவறான வழியில போற, அல்லாஹு தஆலாவை நம்பு, மறுமையை நம்பு, சொர்க்கத்தை நம்பு, நரகத்தை நம்புன்னு சொன்னால் அவன் என்ன சொல்றானா, அந்த பெற்றோர்களை திட்டுறான். திட்டிட்டு அவன் லொஜிக் பேசலான்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் பெற்றோர்கள் சொல்றாங்க,
நீ வந்து இந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்ன உடனே உஃபில்லக்குமா, நீங்க ரெண்டு பேரும் நாசமா போகணும். யாருக்கு சொல்றான்? பெற்றோர்களுக்கு சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சொல்றீங்களா இப்படி, நான் வந்து மௌத்தா போய்க்கு போற எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி யார் சொன்னா? எத்தனையோ பேர் மௌத்தா போய்த்தாங்க, அவங்க எல்லாரும் மண்ணோட மண்ணா தானே போய்த்தாங்க, அதை மாதிரி தானே நானும் போவேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறான் இவன் வந்து சொல்றான். அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் கிட்ட இவன் வார்த்தைக்காக பாதுகாப்பு வேண்டாங்க, வேண்டி வயில காமின் அடே நீ நாசமா போயிரு அப்படி சொல்லக்கூடாது, உனக்கு கேடு வரும், ஈமான் கொள்ளு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லி அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானதுன்னு சொன்ன உடனே திருப்பி அவன் என்ன சொல்றான்? நேரத்தோட அவங்க உபதேசிச்சதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டான், திருப்பி என்ன சொல்றான்? இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இது வந்து முன்னோர்களுடைய கற்பனையை நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறான்? இவன் சொல்லுகிறான்னு சொல்லி இந்த குழந்தைய பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றத பாக்குறான். ரெண்டு விதமான குழந்தைகள், இதுல நல்ல குழந்தைகள் பிரச்சனையே கிடையாது. தீய குழந்தையில ஒரு சின்ன குழந்தைய பத்தி சூரத்தில் கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா ஒரு சரித்திரத்தின் வாயிலாக சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட அடிமையும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க? கடல் பயணம் போறாங்க. அப்போ ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹு தஆலா ஹிளர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா நபியை சோதிக்கிறதுக்காகவே அனுப்பி வச்சாங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை கண்டு, சின்னவன் பருவாயதை அடைய கூட இல்லை, அவனை கழுத்தை பிடிச்சி முறிஞ்சு விட்டுறாங்க. இப்போ ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க வந்து நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ மூசா நபி வந்து சொல்றாங்க வந்து கதல்த நஃப்ஸன் ஜகியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த விதமான குற்றத்துக்கும் அல்லாமல் ஒரு உயிருக்கு உயிர் தானே கொல்லணும், அப்பாவியான ஒரு உயிரை நீங்க வந்து இந்த பாலகனை வந்து ஏன் கொண்டீங்க? இது வந்து வெறுக்கத்தக்க ஒரு காரியமே, அதை இல்லையா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நான் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுத்திருந்தான்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சம்பவத்துக்கு இப்ப விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வஅம்மல் குலாம், இந்த சிறு அந்த நம்ம கொலை செய்த பையன் இருக்கிறான இவன், பக்கான அபவாகு மூமினை, அவங்களுடைய பெற்றோர்கள் மூமிங்களாக இருந்தார்கள், அல்லாஹு தாலாவை நம்புன மூமிங்கள் ரெண்டு பேரும் பெற்றோர்கள். ஆனால் ஃபஹஷீனாயுரஹிகஹுமா துகியானன் வகுஃப்ரா, இந்த சிறுவன் வளர்ந்தால் இந்த பெற்றோர்களை என்ன செய்வான்? குஃபுர்லையும் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்திலையும் இவர்களை தள்ளுவான். இதுக்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என அறிவிச்சு இவனுடைய எதிர்காலம் பற்றி யார் அறிஞ்சவன்? அல்லாஹ் அறிஞ்சவன். சின்ன குழந்தையை கொண்டதுங்கிறது வந்து அவர் இஷ்டப்படி கொண்டாடா? இல்லை, அல்லாஹு தஆலா அறிவிச்சா இவன் சின்னதா இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி என்ன ஆகும்? இவனுடைய நிலைமை நரகவாதிதான்ங்கிற அல்லாஹு தஆலா அறிவிச்சான். அல்லாஹு தஆலா அறிவிச்ச பின்னாலதான் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த சிறுவனை வந்து கொண்டாங்கன்னு சொல்லி போட்டு செய்தியை பார்க்குறோம். அதுக்கு அவங்களே என்ன செய்கிறாங்க? விளக்கம் சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க பாருங்க, ஃபரதுனா யுபுதுலகுமா ரப்புகுமா, அந்த அவங்களுடைய இருவருடைய ரப்புமாகிய அந்த அல்லாஹ் ஹைரம் மின்ஹு, இவனை விட சிறந்த நல்லொழுக்கமுள்ள குழந்தையை கொடுப்பான் என்று சொல்லி யார் சொல்கிறா? ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ நல்லொழுக்கம் இல்லாத குழந்தை, குஃபுருக்கு பெற்றோர்களை இட்டு செல்லக்கூடிய குழந்தை என்ன செய்யாது? ஒண்ணுக்கும் உதவாது. அதே நேரத்தில் பெற்றோர்களை இட்டு செல்லா விட்டாலும் அந்த குழந்தை சரிவரவே சரிவராது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறிட்டாங்க, மகனை கூப்பிடுறாங்க, வா ஈமான் கொண்ட ஆக்களோட வந்து சேரு அப்படின்னு சொல்லி. மகன் என்ன சொன்னான்? நான் வந்து ஒரு மலையை காட்டி சொல்கிறேன், நான் அந்த மலையில் ஒதுங்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த மலைக்கு கூட என்ன செய்யுது? தண்ணி போகுது, போய் சேருது. போய் சேர்ற நேரத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து மகனும் அழிஞ்சு போயிடுறான். மூசா நபிக்கு இப்போ பிள்ளை பாசம், நூஹ் நபிக்கு பிள்ளை பாசம் வருது. ரப்பி இன்னபினி மின் நஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள அல்லாஹ்,
அவனுக்கு நீ என்னமால ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? நூஹு நபி கேட்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொன்னா? ஒரே வார்த்தை, இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவன் இல்லை. அவங்களோட குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது. ஈமான் கொள்ளாமல், நல்வழி நடக்காமல் என்ன செஞ்சான் இவன்? இருந்த காரணத்தினால் அவன் உங்களோட குடும்பத்தில் சேர்க்க இயலாதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த குடும்ப சட்டத்தோடு உள்ள செய்திக்காக சொல்கிறேன். ஒரு முஸ்லிமான குழந்தை காஃபிரான குழந்தைன்னு இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர், வாப்பா முஸ்லீம், பிள்ளை வந்து என்னது காஃபிராக இருக்கிறார். வாப்பாவுடைய சொத்து இருக்குது, முஸ்லிமான வாப்பாவுடைய சொத்து இருக்குது. இஸ்லாமிய சட்டப்படி, இஸ்லாமிய அரசாங்கத்துடைய யாப்பின்படி, பைலாப்படி இந்த முஸ்லிமான வாப்பாவுடைய சொத்தை காஃபிரான பிள்ளை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது எந்த அளவு தூரம் வந்து பாதிப்பு உண்டாக்குதுன்னு பாருங்க. ரெண்டு பேர் முஸ்லீம் முஸ்லீம் ங்கிற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வலியுறுத்தியே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து உலகத்தையும் கொண்டு மார்க்கத்தோடு என்ன செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சி சட்டத்தை சொல்லிக்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி மகங்காரம் வந்து காஃபிராக இருந்த மௌத்தா போகிறார், நிறைய சொத்து இருக்கின்றா, அவருடைய சொத்து வாப்பாவுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. காஃபிர் ஒரு தன்ன சொத்து தேவையில்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி என்னது குஃபுர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த செயல்பாடு அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடியது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். அடுத்ததாக சகோதரர்களே, பெற்றோர்கள் பொதுவாக அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த குழந்தைய, அற்புதமாக தரக்கூடிய இந்த குழந்தைய எப்படி அற்புதமாக இது வளர்ந்து வருது அப்படிங்கிறத எல்லாம் கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். இது அல்லாஹுடைய அறிவு ஞானம் ஆற்றல் நாட்டம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது, அப்படியே இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு பெற்றோர்களில் ஒரு வகையை சொல்கிறான். சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்ல வர்றான், இவங்க என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்கிட்ட துவா கேட்பாங்களாம், எங்களுக்கு சாலிஹான குழந்தை வேணும். சாலிஹான அந்த இடத்துல என்ன பொருள் சொல்லலாம், உடல் அங்கங்கள் குறைவற்ற குழந்தை, நல்ல குழந்தை வேணும் அப்படி கேட்பாங்களாம். கேட்டு இந்த பெண் வந்து கருவுற்று அவங்களுக்கு மாசமாகி முழு கற்பிணியாகி பிரசவித்த பின்னால அந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சிறுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை வந்து நாங்கள் கவனமாக எடுக்க வேண்டிய பகுதி. குழந்தையை தாரது யாரு? அல்லாஹு தஆலா. நம்ம கொண்டு பிள்ளைக்கு மொட்டை போடுறது எங்கே? நாகூர் தர்கா. இந்த மாதிரி ஆகிடுது. அல்லாஹ்கிட்ட வந்து குழந்தையை கேட்டு 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 இருந்துட்டு குழந்தையை தந்துக்க பிறகு குடும்பம் கோத்திரத்தோட பஸ்ஸை பிடிச்சிட்டு எங்கே போயிடுறது? ஒரு தர்காவுக்கு போய்த்து மொட்டையை போட்டுற வேண்டியது. இதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பார், நித்யானந்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார். அப்போ கேள்வியை கேட்டேன்னு சொன்னால், மொட்டை போ தாகூரில் மொட்டை போடலாமான்னு சொல்லி கேட்டால், ஏ ஹஜ்ஜில் மொட்டை போட்டால் நாகூரில் போட இயலாதோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். இப்படி இருக்குதா இல்லையா? இது அல்லாஹு தஆலா கண்டிச்சு சொல்கிறான். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நன்றி கேட்ட தனம்ங்கிறான் அல்லாஹு தஆலா. இதை நீ சூரத்துல் ஆறாஃபில் என்ன செய்யலும் 189-90 வசனத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அடுத்ததாக சகோதரர்களே, உலகத்தில் ஒரு குழந்தை நல்லபடியாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், பெரிய படித்து நல்ல மதிப்புள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி போட்டு எதிர்பார்க்கறதுங்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாண்டா? கிடையாது. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா? கிடையாது. டாக்டராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு என்ன செய்யணும்? சேவை செய்யணும். செல்வந்தனாக இருந்தாலும் அந்த செல்வத்தை யாருக்கு கொடுக்கணும்? மார்க்கத்துக்கு கொடுக்கொண்ட எண்ணம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வசீகரமான தோற்றம் உள்ள ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. பால் குடிக்கிற குழந்தை தன்னுடைய அந்த தாய்க்கு வந்து எப்பவுமே பிள்ளை பேரில் அக்கறை இருக்கத்தான் செய்யும். இந்த குழந்தை நல்லா வரணுமே நல்லா வரணுமேனு சொல்லி வினாடிக்கு வினாடி என்ன செய்வாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மனுஷனை கண்ட உடனே இந்த தாய் வெளிப்படையே யோசிக்கிறாங்க, இவர் நல்ல மனுஷனா இருக்கும் சொல்லி துவா கேட்கிறாங்க. அல்லாவே என்ன வந்து இந்த என்னுடைய குழந்தைய இந்த மனுஷனை போல ஆக்கிரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தைய அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறான். அல்லாஹ் விரும்பின மாதிரி அவன் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை என்ன செய்யுது,
இந்த பருவத்திலேயே பேசுது, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பேசுது. என்ன சொல்லுது, இவனை மாதிரி மட்டும் என்ன ஆக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பாலை குடிக்குது. திருப்பி இன்னும் ஒரு இடத்துல பார்க்குறாங்க, வந்து ஒரு பெண்ணை வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து, நீ தான் வந்து களவெடுத்த பொம்பளை, நீ விபச்சாரத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஊரெல்லாம் நீ தான் களவெடுக்கிறது, பசாது பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மக்கள் ஆதாரம் இல்லாமல் வாய் வழி வந்த கதையை வச்சு இந்த பொம்பளையை தண்டிக்கிறாங்க. ஆதாரம் கிடையாது. இந்த பொம்பளை உள்ளத்தால் அல்லாஹ் கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன, ஹஸ்பி அல்லாஹ் வனியமல் வக்கீல், அல்லாஹ் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு யார் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அவனுக்கிட்ட தான் பாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பொம்பளை என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டு அடிய வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த பொம்பளைய வெளிப்படையா பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, உண்மையிலேயே விபச்சாரி, உண்மையிலேயே வந்து ஒரு திருட்டு பொம்பளைன்னு சொல்லி போட்டு தெரிஞ்சா எந்த பிள்ளை இந்த பாயம் மட்டும் வந்துடக்கூடாது வாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? இதை மாதிரி இந்த பொம்பளையும் சொல்றாங்க. இந்த குழந்தை பேசுது, பேசி என்ன சொல்லுது, யாரெல்லாம் இந்த பொம்பளைய போல என்ன ஆக்கிடு அப்படின்னு சொல்லுது. அப்ப இது அற்புதமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க ரெண்டுக்கும், என்னது, அந்த மனிதன் யாரை போல பிள்ளை வரணும்னு சொல்லி தாய் எதிர்பார்த்தாங்களோ அவன் இருக்கிறானே, இவன் வந்து எதிர்காலத்தில் அடங்கா பிடாரியாக உள்ள ஒரு அரசனாக இருப்பான், ஜோர்ஜ் புஷ் மாதிரி, டோனி பிளேயர் மாதிரி, ஏரியல் சரோர் மாதிரி, ஃபிரோன் மாதிரி ஆக்களாக இருப்பான்னு சொன்ன மாதிரி, அது இந்த மாதிரி ஒருத்தனாக இருப்பான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உலகத்தில் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, கொடுங்கோல் மன்னனாக இருப்பான். அதனால அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை என்ன செய்தான், பேச வைத்தான். ஏன்னா இது சாலிகாக வளர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பம். இதே நேரத்தில் வெளிப்படையாக சில மக்களை பார்த்தா வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பெண்ணுடைய வார்த்தை என்ன, அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இவங்க எல்லாரும் சொல்றாங்க நான் அப்படி இல்லை, இவங்க எல்லாரும் சொல்றாங்க நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி யாருக்கிட்ட முறப்பாடு சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட முறப்பாடு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைய அல்லாஹு தாலா ஆக்குவதற்கு இந்த குழந்தையை விரும்புகிறான் என்ற கருத்தை என்ன செய்யறாங்க, இப்படி இதுக்காகத்தான் அல்லாஹு தாலா பேச வைத்தான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வந்தால், வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு மனுஷரை போல இருக்கலாமான்னு சொல்லி ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் கெட்டவர் நல்லவரையும் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தாலா எங்களோட குழந்தைய நல்லபடியா வைக்கணும், இன்னார் இன்னாரெலாம் நல்லா வைக்கிறாங்க தானே, அல்லாஹ்வு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க தானே, இப்படின்ன மாதிரி நாங்கள் என்ன செய்கிறது நினைக்கிறது வந்து மார்க்கத்தில் வந்து தவறான ஒரு சிந்தனையாக சொல்லல. இதே நேரத்தில் இதைவிட சிறப்பான ஒன்று என்ன தெரியுமா, என்னுடைய குழந்தை மரணித்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறது. ஹாரிதாரல்லாவுடைய அம்மா வாரான் ரசூல்லா கிட்ட, தாய் அல்லாஹுடைய தூதரே, ஹாரிதா பேர்ல எனக்கு இருக்கிற அன்பு பாசம் பரிவு இரக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன கேட்க வாரண்டால், ஹாரிதா வந்து பத்ர்ல ஷஹீதாகி போயிட்டார். இப்ப எனக்கு ஒரே ஹாரிதாவுடைய நினைப்பாகத்தான் இருக்குது, என் பிள்ளைக்கு என்ன நடந்துட்டோ, கபூர்ல எப்படி இருப்பாரோ, எல்லா மக்களோடையும் சேர்ந்து சொர்க்கத்தில் அவருடைய உயிர் சுத்தி தெரியுமா, இப்படிங்கிற யோசனையெல்லாம் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. தாய்க்கு வந்து சொல்றாங்க, வந்து ஹாரிதாவை பத்தி நீங்க எனக்கு முடிவு சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் நான் வந்து தாங்கிக்க மாட்டேன், நீங்க தடுத்தாலும் நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாரிதாவுடைய அம்மாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு விஷயம் தெரியாது அதனாலதான் அந்த மாதிரி பேசுறீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, வந்து அவர் ஒரு சொர்க்கத்துல கிடையாது, அவர் பல சொர்க்கங்களில் இருக்கிறார், இன்னஹு ஃபில் ஃபிர்தௌஸில் ஆலா, அவர் உயர்தனமான ஃபிர்தௌஸில் இருக்கிறார்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் விரும்பணும், சொர்க்கத்துக்குரியவனாக இருக்க வேண்டும் சொல்லி என்ன செய்யணும் விரும்பணும். நான் மௌத்தா பேத்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அருளால் அன்பால் நல்லா இருக்கட்டும், மௌத்தாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும் சொல்லி போட்டு தான் என்ன செய்யணும், பெற்றோர்கள் வந்து வாய் வார்த்தை சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இப்ராஹிமோட மகன் மரணிக்கிறார், நபி என்ன சொன்னாங்க, இன்னலஹு முர்லியன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தில் வந்து
செவிலி தாய் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னான். சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா பால் ஊட்டுறதுக்கு ஒரு தாயை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். பால்முடி பருவத்தில் மரணிக்கிற குழந்தைக்கு நபி என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த மாதிரி அது நபியுடைய மகனுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தாலும் மூமிங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்லி போட்டு என்ன செய்யுது, அதிகமான ஹதீஸ்கள் சொல்லுது. அந்த அடிப்படையில் வந்து இந்த குழந்தைகளுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக சகோதரர்களே, குழந்தைகள்னு சொல்கிறது வந்து பொதுவாக அதுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பருவம், அதுக்குன்னு சொல்லி பழக்க வழக்கம், அதனுடைய மென்டாலிட்டி, அதனுடைய மனோநிலை எல்லாமே அதுக்குன்னு சொல்லி உரிய ஒன்று இருக்குது, அப்படியே இல்லையா? இந்த குழந்தைகளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உளவியல் அடிப்படையில் குழந்தைகளோட அவங்களோட மனசை புரிஞ்சு நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. பத்ர் யுத்தத்தில் ரெண்டு சஹாபாக்கள் அபூ ஜஹலை கொல்றாங்க, சின்ன சஹாபாக்கள் அபூ ஜஹலை என்ன செய்கிறாங்க, கொல்றாங்க. கொண்டுட்டு ரெண்டு பேரும் ஓடி வராங்க, ஓடி வந்து ரசூல்லா கிட்ட உங்களை ஏசி தெரிஞ்ச அபூ ஜஹலை நான் தான் கொண்டேன்னு ஒருத்தர் சொல்ல, மற்றவர் என்ன செய்கிறாரு, நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பதிலும் உடனே கொடுக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே, ரெண்டு பேரும் வந்து இளம்பருவத்து பிள்ளைகள், சாதாரண வயசு பிள்ளைகள். நபி எங்களை மாதிரி அந்த பிள்ளைகளை அனுபவம் இல்லை, ஒன்னு யார் வர சொன்னா, நான் வந்து பெரியாக்களை தான் நான் கூப்பிட்டேன், உனக்கு தேவையில்லாத வேலையில்லையா அப்படின்லாம் கேட்கல. நபி என்ன செய்கிறாங்க, பாப்போம் உங்களுடைய வாழை காட்டுங்க பாப்போம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னால் கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வாழை வந்து ரத்தத்தை துடைச்சிங்களோ அப்படின்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் காட்டினாங்க, நபி சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் கொலை செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆள் கொலை செஞ்சு ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பேரும் தான் என்ன செஞ்சீங்க, கொலை செஞ்சீங்கன்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி உள்ள வார்த்தையை சொன்னாங்க. வீட்டில் நாலு பிள்ளை எழுதிக்கும், ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், இன்னொரு பிள்ளை என்ன செய்யும், கொஞ்சம் குறைவாக படிக்கும், இன்னொரு பிள்ளை என்ன செய்யும், படிப்புங்கிறது கொஞ்சம் ஆக குறைவாக இருக்கும். ஆக குறைஞ்ச பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த பார் இந்த பிள்ளை எவ்வளோ எடுத்திருக்குது, ஒன்றையும் பெத்தத்த வேற ஒன்றை பெற்றிக்கலாமா அப்படிங்கிறது, அப்படியே இல்லையா? இது கூடாது, அது வந்து பிள்ளைகளோட மனசை என்ன செய்யும், பாதிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை வந்து பிள்ளைகளாக புரிஞ்சே என்ன செஞ்சாங்க, நடந்துக்கிட்டாங்க. உமாமா என்று சொல்லக்கூடிய ஜெய்னப் அவங்களோட மகளுடைய பிள்ளை உமாமா பெண் பிள்ளை ஆசிபுன் வாயிலுக்கு பிறந்தது. நபி வந்து ஒரு நாள் இமாமத்து செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யுது பிள்ளை, சஹாபி சொல்றாரு அபு கதாதல்லான்னு சொல்றாங்க, இமாமத்து செஞ்சுட்டு இருக்கும்போது கழுத்தில் வாங்கிட்டு நம்மண்டா என்ன செய்வோம், சனிய இங்க வந்தே நீ அப்படிம்போம், அப்படியே இல்லையா? நபி வந்து என்ன செய்யறாங்கண்டா அப்படியே விட்டுட்டாங்க, இரி எவ்வளவுக்கு தான் இருக்க போற நீ, இருக்க விட்டுட்டு இறங்கிக்க பிறகு என்ன செஞ்சாங்க, சுஜூதலுக்கு எழும்புறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை எழும்பும் போது தூக்கிக்கிட்டே எழும்புறாங்க, ருகுல சுஜூதல கொண்டு வச்சேன்னு சொன்னா பிள்ளை வந்து என்ன செய்யும், மேலே ஏறிக்கொள்ளும். நம்ம ஆக்கள்கிட்ட சட்டப்படி பார்த்தா தொழுகவே கூடாது, சட்டப்படி நம்ம ஆக்கள்கிட்ட சட்டத்தில் பார்த்தால், இஸ்லாத்திர சட்டத்தில் இல்லை நம்ம ஆக்கள்கிட்ட சட்டத்தில் பார்த்தால் இந்த தொழுகையெல்லாம் கூடாது. ஏன், பிள்ளையை சுமந்துட்டு தொழுகிறது, இதென்ன இது, இந்த பிள்ளைகளை வளர்க்குற இடமானு சொல்லி கேட்பாங்க, அப்படியே இல்லையா? இந்த மாதிரி ஆகிடும். இதே மாதிரி அனசலான்னு சொல்றாரு, அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவரு பேர் வந்து உமைர். உமைர்னு சொல்லக்கூடிய சகோதரர் யார், சகோதரர் அனசலாவோட சகோதரர், அவர் ஒரு குருவி ஒன்று வளர்க்குறார், அதுக்கு பேர் வந்து நுகைர்ங்கிற ஒரு குருவி. நுகைர்னு சொன்னால் நாய் வளர்க்குறவங்க, குருவி வளர்க்குறவங்க, யானை வளர்க்குறவங்க ஒரு பேர் வைப்பாங்களா இல்லையா, செல்ல பேர். இந்த குருவி இவர் என்ன செய்யறதா, மஸ்ஜித் நபவியை கொண்டு வந்து காப்பட்டு கீழே விட்டுருவாரு, பாய்க்கு கீழே அது பேண்டு குருவி கழிச்சிடும், அதுக்கு பிறகு அதை வந்து துப்புரவு செஞ்சுட்டு என்ன செய்யறது,
தொழுகிறது. குருவி செத்து போச்சு, வளமையா பள்ளிக்கு எடுத்துட்டு வர குருவியே காண இல்லை. இப்ப ரசூல்லா இவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா உமேர் மா ஃபஅல நுகைர், எங்கப்ப உண்ட நுகைர காண இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளைகிட்ட வந்து விளையாட்டு வார்த்தையாக என்ன செய்யறாங்க, கேள்வியே கேட்கிறாங்க. இதே போல வந்து ஒரு முறை பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பக்கத்துல ஒரு சின்ன பொடியும் இருக்கிறான், வலது பக்கம் தானே கை மாறணும், இடது பக்கத்துல பெரிய பெரிய ஆட்கள் ஆகிக்கிறாங்க, ஷேக்குகள் சொல்லுவோமா இல்லையா, பெரிய அறிஞர்கள் அபுபக்கர் சித்திக், குமல்லானு, ஹாலிது பின் வலீத், இப்படி பெரிய மக்கள் இருக்கிறாங்க இடது பக்கமா. நபி வந்து இந்த சின்ன பொடியன்ற கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, நீ வந்து கொஞ்சம் எனக்கு உத்தரவு தருவியா, இந்த பெரியாக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அவன் சொல்லிட்டான், இல்லை இல்லை என்ட பங்கு நான் தான் குடிக்க போறேன்ட்டு அந்த பொடியன், அப்படியா இந்த வாப்பா எடுத்துக்கிட்டாங்க. நாங்க எங்கட சபையில சின்ன பொடியை நம்ம வைப்போமா, பள்ளியில நம்ம நாட்டில் பள்ளியில பார்க்கணும், இந்த வயசாளிகள் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு அந்த இடத்த அப்படியே புக் பண்ணிக்குவாங்க, தூரம் போற பஸ்ஸுகளுக்கு சீட் புக் பண்ற மாதிரி நின்றுக்கிட்ட என்ன செய்யறது, சின்ன பிள்ளைகள் வந்தா அப்படியே ஒரு பார்வை பார்த்தா அவன் அந்த ஏரியால இல்லை, அவன் பள்ளிக்கும் வரமாட்டான். திரும்ப என்ன செய்யறது, அப்போ ஒரு சச்சையெல்லாம் வந்துட்டாலும் கூட ஒரு இழு இழுத்து ஒரு வீசி வீசிடுறது. இப்படித்தான் என்ன செய்யறது, சின்ன குழந்தைகளை எங்கட ஆக்கள் அணுகிறது. ஏதாவது சாப்பாடு சாணனுக்கு வந்தாச்சு, சாப்பாடு சாணனுக்கு வந்தா ரவுண்டில் உட்காந்து எல்லாரும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு சாப்பிட்ற நேரத்தில் சின்ன பிள்ளைக்கெல்லாம் நம்ம உரிமை கொடுப்போமா, கொடுப்போமா, நம்ம கொடுக்கவே மாட்டோம். யார் மகண்டானி, இங்க பெரியாக்கள் இருக்கிறத உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க என்ன செய்வோம், கேள்வி எடுத்துக்கிட்டிப்போம் அப்படியே இல்லையா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்யல, சின்ன பிள்ளைகளோட மனசு பாதிக்கப்படக்கூடிய முறையில நடக்க இல்லை, அப்படி அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அபூ ஸலமாவுடைய குழந்தை சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு குழந்தையாக நான் இருந்தேன், வளர்ப்பு குழந்தை. அப்போ என்னுடைய கையை வந்து உணவு தட்டில் அங்கும் இங்குமாக நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நபி வந்து அந்த என்னை பார்த்து, சின்ன பிள்ளை என்னை பார்த்து அவருக்கு பதிஞ்சிருக்கு பாருங்க, கல்வி பதியுது. நபி சொல்றாங்க வந்து, யா குலாம், சின்னவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லு, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு, வக்குல் பி எமீனி, வலதால சாப்பிடு, வக்குல் மிம்மா எலி, பக்கத்தில் இருக்கிறத தின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா, நம்ம வந்து கையில் ஒரு அடியில் எடுத்து தலையில் ஒரு குட்டு போடான்னு சொல்லி எழுப்பி அறி போட்டுருவோம், அப்படியே இல்லையா. இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு பாடம் படிப்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, கல்யாணம் வீடு உண்டு, சின்ன பிள்ளைகள் உட்காந்து என்ன செய்யுது, பாட்டு படிச்சுட்டு இருக்குது, பாட்டு படிக்குது சின்ன பிள்ளைகள். அதில் நபியை கண்டவுன்னா பாட்டை மாற்றி அந்த அடியை மாற்றி படிக்குது, வஃபீனா நபியுன் யலமு மாஃபி கதின், எங்களில் ஒரு நபி இருக்கிறார் நாளை நடப்பதை அறிவார்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாளை நடக்கிறத நான் அறிய மாட்டேன், இந்த கவிதை வரி பிழை, இதை விட்டு போட்டு நீ நேரத்தோட படிச்சே, பத்ரில் கலந்து கொண்டவங்களோட வீரம் தியாகத்தையெல்லாம் படித்தாதானே, இதை நீ படி அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொன்னாங்க, படிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தைகளை ஊக்குவிச்சாங்கன்னு சொல்லி போட்டு வரலாற்றில் பார்க்குறோம். இதே போல தான் சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி போட்டு ஹராமான விஷயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, பாரபட்சமாக இருக்கல. ஹசன் ஹுசைன் ஒரு முறை வந்து சதக்காவுடைய பேரித்தம்பளம் குமிஞ்சு கிடக்குது, அந்த குமியலில் பேய்த்துட்டு ரெண்டு பேரும் பேய்த்து எடுக்க போகிற நேரம் ரெண்டு பேரையும் அழைச்சி, பேர பிள்ளைகளே உங்களுக்கு தெரியாதா, பனு ஹாஷிம் கோத்திரமாகிய நாங்கள், நபியுடைய குடும்பத்தில் உள்ள நாங்கள், இதையெல்லாம் உண்ணக்கூடாது, மற்ற மக்களுடைய சதக்கா பொருளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது, ஹராம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சதக்காவுடைய ஈத்தம்பளத்தை எடுக்கிற நேரம், கஹின் கஹின், துப்பு துப்பு, வெளியேடு வெளியேடு, வீசி வீசி, அம்மா ததிரி அண்ணா குலு சதக்கா, நாங்கள் சதக்கா உண்றது இல்லையே, உனக்கு தெரியாதா இதுன்னு சொல்லி போட்டு
கேட்டாங்கன்னு சொல்லி போட்டு வருது. எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி என்ன செய்யுது, நபியுடைய செய்திகளை பார்க்குறோம். இதோட தொடரில் நாங்கள் பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, நல்ல அறிவு ஞானங்களை படிப்பிக்கணும், நல்ல அறிஞர்களுடைய வரலாறுகளை சொல்லி கொடுக்கணும், இந்த குழந்தைகள் இஸ்லாத்தில் பிறந்த இந்த குழந்தைகளை நாங்கள் இஸ்லாமாகவே வளர்த்தெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சிக்கணும் போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்குது. நேரம் போதாமையினால் இதோடு நாம் என்ன செய்கிறோம், முடிச்சு கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.